சில விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது இல்லை படிக்கும்போது மனசு ரொம்ப ஏதோ செய்யும் சொல்லுவோம் சொல்லுவோம் மனசை புழிஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான ஒரு கதை தான் இது. அதாவது ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு பேப்பர் துண்டு ஒட்டி இருக்கு. அதுல என்னன்னு கிட்ட போய் படிச்சு பார்த்தா என்னோட 100 ரூபாய் தொலைஞ்சிருச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல, கண்ணும் தெரியல, அதனால தயவுசெய்து இந்த விலாசத்துக்கு அந்த 100 ரூபாயை கண்டுபிடிச்சவங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சான். அந்த லெட்டரை படிச்சோன்னா அவருக்கு ஒரு ஆசை அந்த பாட்டியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த அட்ரஸ்ல இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு போயிருக்கிறாரு. அவர் வயசான ஒரு பாட்டி உள்ள உட்காந்துருக்கிறாங்க, ஒரு பழைய குடிசையில அந்த அம்மா எழுதிருக்கிறாங்க. இவங்க வர்ற சவுண்ட வச்சு அந்த அம்மா யாருப்பா வர்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல பாட்டி, அந்த மரத்துல எழுதி வச்சிருந்த பேப்பரை படிச்சேன், இந்தாங்க உங்களோட 100 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏன் என்னாச்சு பாட்டி என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா அப்படி சொன்னாங்கன்னா, இதே மாதிரி ஏற்கனவே ஒரு 50-60 பேர் வந்து கொடுத்துட்டாங்க, தயவு செய்து போகும்போது அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு போயிருங்க, ஏன்னா அது அந்த லெட்டர் நானே எழுதி வைக்கல, எனக்கு எழுதவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி எழுதாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதே வார்த்தையை இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க, ஆனா யாருமே அந்த லெட்டரை கிழிச்சு போடல, அந்த லெட்டர் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த சமூகத்துல மனிதம் இன்னும் செத்து போகல, மனசு அதாவது நல்ல மனசு இருக்கிறவங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் திருப்பி அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தர் கேட்டாராம், இந்த அட்ரஸ் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு. அப்ப நினைச்சிட்டாரன் இவர் 100 ரூபாய் கொடுக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை வந்து உண்மையோ பொய்யோ, ஆனா இப்ப உள்ள மனிதர்களுக்கும் இனி வர மனிதர்களுக்கும் தேவையான ஒரு கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன்.